हेलो फ्रेंड्स वेलकम टू समेल सुपर फ्रेंड्स इनकी पच्चे वेर कड़लायो उरले कड़ंगु सेत्तु और ग्रेवी रेसिपी तांग पाक्क पोरो अप्डे करी सुवये मिंजु वगैल इरुको और सिलर पुरटासी मासत्तुले नॉनवेज साप्पिड माट्टांग इल्लेंगला नींगले इदे पोल सेंजु पारुंग अप्डे करी साप्पिड्र अंद सैटिस्फेक्शन वरो रोम्बवे सूपरा इरुको நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஆல் என்ற பெல்லும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு போனை தேடி உடனுக்குடனே வரும். வாங்க இப்ப இந்த கறி சுவையில இருக்கிற டேஸ்டியான பச்சை வேர்க்கடலை உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். பாருங்க நான் பச்சை வேர்க்கடலை உரிச்சு வச்சிருக்கேன். வேர்க்கடலை வந்து ரெண்டு நாள் ஆன கடலைங்க இது. रेना आना नमक उसिया फ्रश्शा वह अन्के नम्ब उना कुछ कई वली रेना कल्ची नहीं मारे तन ना अर मेर ऊ वचर ना सोल अ मेतड पर रे उ कि रे उ कि तोले सीवे नम कट पड़ी एड़े उरीचद और मु ते वाश् पड़े वन हवर तर वाला रेना आनटा कांजर वन हवर ऊरटो ऊर्न नम्ब कुकिंग प्रास्त स्टार्ट पड़ेल பாருங்க குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து மசாலா அரைச்சுக்கலாம். மூணு பட்டை நாலு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கூடவே 15 பல் பூண்டு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது மொத்தத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா திருவுனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் 2 துண்டு பட்டை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு லவங்கம் எடுத்துக்கேன். கூடவே 2 பிரிஞ்சர் எடுத்துக்கங்க. இப்போ எண்ணெயில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது பொரிஞ்சதும் கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம அரைச்சோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு அந்த மசாலா பேஸ்ட் இது உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல அந்த ரா ஸ்மெல்லாம் போனதும் நல்ல கமகமன் வாசனை வரும். அந்த சமயத்துல அடுத்து தான் நான் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கங்க. தனித்தனியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு அரைச்சுக்கலாம். அடுத்து தான் தக்காளி அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் அரைச்சி அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்க வெங்காயம் அரைச்சாச்சு. இதுள்ள சேர்த்துறேன். வெங்காய பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம அடுத்ததா தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே தக்காளி அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி நான் காமிச்சேன் இல்லைங்களா அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்க்கும் போது நல்லா சீக்கிரமாக வதங்கி கொடுத்துரும். நல்லா வாசமாகவும் இருக்கும். கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்கும். நம்ம குக்கரில் விசில் விடுறதுனால ரொம்ப பொடியாக போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துடும். பாருங்கள் நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை வந்து எதுக்கு ஊற வைக்க சொன்னால் நான் ரெண்டு நாள் ஆனதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் லைட்டாக காஞ்சிருக்கும். கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சோன்னா சீக்கிரம் வெந்துடும் நல்லாவும் இருக்கும். அதுக்காக தான் ஊற வச்சேன். நீங்கள் அன்றைக்கே வந்த வேர்க்கடலையாக இருந்தால் உரிக்கிறது கஷ்டங்க. அதனால தான் ரெண்டு நாள் கழித்து உரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இந்த கலவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து அப்புறமா சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கலவை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து இந்த மசாலா வதங்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து அரை முடி அளவுக்கு எடுத்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். உடச்சுக்கல்ல வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஜார்லெலாம் தண்ணி அலசி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட உங்களுக்கு தண்ணி தெரியும்.
பாருங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். நமக்கு இந்த அளவு கிரேவி இருந்தா சரியா இருக்கும். ஆனா நம்ம குக்கர்ல விசில் விட்டு இறக்கும்போது இன்னுமே திக்கா ஆயிடும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோடி மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கணும்னா நமக்கு கம கம கமன்னு இந்த குழம்பு ரெடி ஆயிடும். பாருங்க குக்கரோடி மூடி போட்டுட்டு விசில் போட்டு விட்டுடலாம். ரெண்டே விசில் போதும். ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்கந்தோம் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாவ் எவ்வளோ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ கடைசியாக இது கூட கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு சுட சுட சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் விசில் வரும் போதே நீங்கள் வதக்கும் போதே வீடே வாசனை வரும். கம கம கமன்னு அவ்வளோ சூப்பரான கறி சுவையை மிஞ்சும் இந்த கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.